நூக்கல் இறால் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நூக்கல் அரை கிலோ வாங்கி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இறா அரை கிலோ வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன். பொடி இறா பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்து ரெண்டு தக்காளி பொடி அரிஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அந்த நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்கலை எடுத்து அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு கிளறி கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், நான் சாம்பார் பொடியாக யூஸ் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்சிது, உப்பு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கிளறி விடுங்க. தண்ணி அரை டம்ளர் சேர்த்துக்குங்க வேகிறதுக்கு. நல்லா வேகட்டணும். ஒரு 10 to 15 minutes வேக விடுங்க காயை. வேக விட்ட பிறகு காய் வெந்ததும் அதை ஓப்பன் பண்ணி அதில் கலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இறாவை உரித்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 2 seconds வேக வச்சு எடுத்திருக்கேன், 5 minutes. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்ட பிறகு இறால் நூக்கல் பொருள் ரெடி. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டு இறக்கிடுங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.